யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. தியானம் செய்வதனால மனதில் ஒரு அமைதி ஏற்படுது, சந்தோஷம் வரும். நம்மளோட வாழ்க்கையில் எப்பவுமே நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொள்ள முடியும். அப்புறம் ஞானம், ஞான நிலை. ஞான நிலை என்று சொல்லும் பொழுது சரியான இது செஞ்சுட்டு வரும்போது ஒரு நாள் வந்து நிச்சயமாக இறைவனை முழுமையாக உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையை உருவாக்கும். அதுக்காக நான் தியானம் செய்கிறேன். இந்த மாதிரி குரு சொன்னார், சில நேரத்தில் மனசெல்லாம் அங்கிட்டு போகிறதுனால நான் தியானம் செய்யலை அப்படின்னு தியானத்தை விடவே விடாதீங்க. மனதை பற்றியான கவலை உங்களுக்கு அவசியமே இல்லை. ஆனால் அது கண்டிப்பாக மனம் ஒரு நிலைக்கு வரும். ஏன் மனம் அலைம்போதுன்னா, உலக வாழ்க்கையோடு இருக்கீங்க. உலக வாழ்க்கையில் இருக்கும்போது பல விஷயங்களை நீங்கள் சந்திக்கிறீங்க. நல்லது கெட்டது, அழகு அருவறுப்பு அவலட்சணம், இப்படியெல்லாம் பல விஷயம் பார்க்கணும். துன்பம் வேதனை அது இதுன்னு பார்க்கும்போது அந்த மனம் வந்து அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வராமல் தடுக்கும். அதுக்காக வேண்டி தியானத்தை விட்டுறக்கூடாது. தியானத்தை சரியாக செஞ்சு கொண்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இறைவனை முழுமையாக உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தும். நமக்குள்ளே என்ன இருக்குது, ஆத்மானா என்ன அப்படின்றது தெரியும். அதே போல் இறைவனை இப்போ ஆலயத்துக்கு போகிறீங்க, உண்மையிலே நம்ம வந்து வணங்குகிறோம், இறைவன் அங்கே இருக்காரு அப்படின்னு தான் நம்ம வணங்குகிறோம். அது உண்மை தான். உண்மையிலே அந்த சக்தி எந்த மாதிரியாக இருக்குது, நம்ம ஒரு வடிவத்தை வச்சு நம்ம வணங்குகிறோம், உண்மையான சக்தி ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நேரடியாகவே நம்ம உணர்ந்து கொள்ளலாம். யோக ஞான சித்த